பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனிவரும் செய்திகளாக பார்க்கலாம். சிதம்பரம் அருகே கொத்தட்டை கிராமத்தில் உள்ளிட்ட கூத்தாண்டவர் கோவிலில் முதல் முறையாக மிஸ் கொத்தட்டை அழகி போட்டி வருகின்ற 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொள்கின்றனர். எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாங்கிறது மிக பிரசித்தமான ஒன்று, திருவிழாக்கள்ல ஒன்று. இந்த வருடம் இந்த கூத்தாண்டவர் திருவிழா கொத்தட்டையில ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் இந்த வரக்கூடிய எல்லா திருநங்கைகளும் என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களுடைய அரசு சார்பில் செய்து கொடுக்குறதா இன்னைக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த வருடம் மிஸ் கொத்தட்டை அப்படிங்கிற ஒரு அழகி போட்டியை கூட நாங்கள் இந்த கிராம மக்கள் சார்பாக நடத்த இருக்கிறாங்க. அதற்கு எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வத்ராயிருப்பு பகுதியின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. அவ்வாறு முறிந்து விழுந்த மரத்தால் வத்ராயிருப்பு கூமாப்பட்டி சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மின் கம்பங்களும் சாய்ந்து கிடப்பதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். நாமக்கலில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் வெள்ளியன்று மாலை திடீரென கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் வாக்குப்பேட்டிகள் வைக்கப்பட்டுள்ள காப்பு அறையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சுரேஷ்குமார் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் காவல்துறை மூலம் கண்காணித்து வருவதாக கூறினார். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கே காப்பாறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது டிஎஸ்பி நிலையிலும் டெப்டி கலெக்டர் நிலையிலும் தாசில்தார் நிலையிலுமான அதிகாரிகள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையிலே பணியமர்த்தப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக இருக்கின்றதா என்பதனை ஆய்வு செய்வதற்காக அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் இணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மிக விரைவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகே கோட்டக்கரை ஆற்றில் அனுமதியின்றி மணலள்ளி விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து வந்த தகவலை அடுத்து திருவாடனை டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சேத்தல் கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா ஆற்று மணலை திருடி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் அருகே தென்னை மரத்தில் ஏறி ஓலை வெட்டிய போது மின்சாரம் பாய்ந்து வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். அறப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் பட்டாபு என்பவருக்கு சொந்தமான தென்னை மரங்களில் தேங்காய் பறிக்க ஏறியுள்ளார். அப்போது காய்ந்த ஓலை மட்டுமே வெட்டும்போது எதிர்பாராத விதமாக அந்த ஓலை அருகில் இருந்த மின்கம்பியில் உரசியது. அதில் ஓலை வழியாக சரத்குமார் மீது மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோவில்பட்டி கிராமத்தில் சைல்டு லைன் சார்பில் சர்வதேச குழந்தைகள் பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக குழந்தைகள் திருமணம், பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற நிகழ்வுகளிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது குறித்து பள்ளி குழந்தைகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிணற்றில் மூழ்கி தாய் மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லிக்கொண்டன் கிராமத்தைச் சேர்ந்த குல்சர் பேகம் மற்றும் அவரது 3 மகளுடன் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் துணி துவைக்க சென்றுள்ளார். அப்போது அவரது மகள்கள் 2 பேரும் நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களை காப்பாற்ற முயன்ற குல்சர் கிணற்றில் மூழ்கிய நிலையில் 3 பேரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கோரி
சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜபஹருல்லா, இலங்கையில் உள்ள சிங்கள பேரினவாதம் அங்கு வசிக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார். இலங்கையில் இரண்டாம் கட்ட இன அழிப்பை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தாக்குதல் தொடர்பாக இலங்கை அரசிற்கு முன்னறிவிப்பு கொடுத்தும் சிறிசேன அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று, இஸ்லாமியர்களை துன்புறுத்தும் வகையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் இருந்து தேனி நோக்கி சென்ற தனியார் பேருந்து எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதாமல் இருக்க ஓட்டல் பேரை திருப்பியதால் சாலையோர பூக்கடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பூக்கடையில் இருந்த நாடமங்கலத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி, தையல் நாயகி என்ற இரண்டு பெண்களுக்கு காயம் ஏற்பட்டு உசிலம்பாட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் தனியார் பேருந்து கண்ணாடி உடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைவேந்தர் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு கல்லூரியில் பிடெக், பிபிஏ, ட்ரிபிள்இ ஆகிய மூன்று பாட பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் சேர்வதற்கு www.tnjfu.ac.in என்ற ஆன்லைன் முகவரி மூலம் மே 31 மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார். இலங்கை மற்றும் துபாயிலிருந்து சென்னை மூலம் சென்னை கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 24 பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது உள்ளாடை மற்றும் உடலுக்குள் மறைத்து தங்கம் கொண்டு வரப்பட்டதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதில் 3 பெண் பயணிகள் சர்வதேச தங்கக்கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடத்தலில் ஈடுபடுத்த முக்கிய ஆசாமி அதிகாரிகள் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் கர்ப்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பரமானந்தம் கிராமத்தைச் சேர்ந்த தீபா 6 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கூரை வீடு திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீபா உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இது விபத்தான தற்கொலை என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் பெய்த கனமழையின் போது இடி தாக்கியதில் 23 ஆடுகள் உயிரிழந்தன. கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் சிவகங்கை, காளையர்கோவில், கொல்லங்குடி, நாச்சரம்பேட்டை, கூத்தாண்ட பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. அப்போது கூத்தாண்ட பகுதியில் இடி தாக்கியதில் 23 ஆடுகள் உயிரிழந்தன. மேலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆண்டார் என்பவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கந்துவட்டி கொடுமைகளை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட சிஐடியு மீன்பிடி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குமரி மாவட்டத்தில் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு திரும்ப செலுத்தவில்லை என்றால் மிரட்டுவதாகவும், இதை பயந்து மீனவர்கள் உட்பட பலர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை அதிகாரிகள் ஒருவர் கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு திரும்ப செலுத்தாத நபர் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சம்பவங்கள் தொடராமல் தடுத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. Thank you.